எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுக்கு வந்து ஏதாவது சஜஷன்ஸ், ஃபீட்பேக், காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து, நான் பாருங்கள் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஸோ ஒரு குறியீடு என்ன அப்படின்னா, நம்ம ஜொமேட்டோ உடைய பிஸ்னஸ் மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜொமேட்டோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு பிராண்ட், ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அது. ஸோ இந்த பிராண்ட் நம்மளுக்கு ஏன் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம நிறைய ஃபுட் வாங்குகிறோம், ஆன்லைனில் வாங்குகிறோம். ஸோ ஆன்லைன் டெலிவரி அப்படின்னாலே ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் டன்சோ இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து வந்து ரொம்பவே பாப்புலராக இருக்குது. நகரப்புறங்களில் மட்டும் இல்லாமல் டவுன்ஸில், செகண்ட் இயர், தேர்ட் இயர் சிட்டி எல்லா இடத்துலையுமே ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிராண்டோட ஒரு மாடலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா, எப்படி இது ஸ்டார்ட் ஆச்சு? ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் ஆனது. 2008 தீபேந்திர கோயல் அப்படிங்கிறவர் வந்து, அவருடைய கலீக்ஸ் வந்து எப்படி நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆர்டர் பண்ணணும்னு பார்க்கணும், ஏன்னா நம்ம எப்போவுமே ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு சுலபமாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணாருன்னா, ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட்டோட மெனுவை ஃபோட்டோ எடுத்து அவரோட கலீக்ஸ்கிட்ட காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அதுவே வந்து அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கு, நிறைய பேர் வந்து அதையே வந்து காட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்குள்ள டிமாண்ட் வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அவரும் அவருடைய நண்பர் பங்கஜ் சட்டா, இவங்க ரெண்டு பேர் தான் சேர்ந்து 2008 வந்து ஃபுடீஸ் பே அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் தொடங்கினாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்டாரண்ட்டோடைய மெனு வந்து லிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிறுவனமாக ஆரம்பிச்சது. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிஸ்னஸோடைய எக்ஸ்பான்ஷன். ஸோ என்னென்ன பண்ணாங்க, எங்கெங்கேருந்துலாம் ரெவன்யூ வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல நான் சொன்ன ஸ்டார்ட் பண்ண மாதிரி அவங்க ரெஸ்டாரண்ட் லிஸ்டிங் மட்டும் தான் பண்ணாங்க. ஸோ அங்கே அவங்க எப்படி ரெவன்யூ வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங். ஏன்னா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க, அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இவங்களுடைய ஆப்பில் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க ஒரு விதமான கமிஷன் இல்லைனா ஒரு பேமெண்ட் தரணும் ஜொமேட்டோக்கு. ஸோ இவங்க ஆப்பில் வந்து இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு நாங்கள் லிஸ்ட் பண்ணோம், அதே மாதிரி நீங்கள் சம்டைம்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் உங்களோட லொக்கேஷன் போட்டதுக்கப்புறம் டாப்பில் சில ரெஸ்டாரண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ ஏன் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் டாப்பில் வர்றதுக்கு ஒரு விதமான காஸ்ட் இருக்குது. இப்போ எப்படி நம்ம வண்டியில் வந்து இந்த நம்பர் வந்ததுக்கு இந்த ஃபேன்சி நம்பரை நம்ம எக்ஸ்ட்ரா பணம் தரணும், அந்த மாதிரி சில டாப்பில் வர்றதுக்கோ இல்லைனா அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அப்படி ரெஸ்டாரண்ட் அவங்களே ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தரணும். ஸோ இதன் அடிப்படையில் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த ரேட்டிங்கும் சரி, நிறைய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நிறைய பேர் மக்கள் போவாங்க, அதே மாதிரி அது ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் மட்டுமே வந்து ஜொமேட்டோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 72% அவங்க டோட்டல் ரெவன்யூ வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டுமே வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கறது வந்து ஆன்லைன் டெலிவரி சர்வீஸ். ஸோ ஸ்விக்கி மாதிரி இல்லாமல் இவங்க ரெஸ்டாரண்ட் லிஸ்டிங்கும் பண்ணுறாங்க, ரிவ்யூஸும் போடுறாங்க, அதே மாதிரி ஆன்லைன் டெலிவரியும் பண்ணுறாங்க. இந்த ஆன்லைன் டெலிவரி வந்து கொஞ்சம் சில வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து பிக்கப் ஆச்சு இந்தியாவில். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெலிவரி அப்படிங்கிறது ஒரு டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ், அதாவது கஸ்டமர் மட்டும் இல்லாமல் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஆர்டரை எடுத்து டெலிவர் பண்ணுற மாதிரியான ஒரு மாடல், ஒரு சிஸ்டம். ஸோ இதில் வந்து டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்குற பணத்து போக மீதி உள்ள கமிஷன் வந்து தான் இவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது அவங்களுடைய இன்னொரு ஒரு ரெவன்யூ சோர்ஸ். இது இல்லாமல் நிறைய ஆட் ஆன் சர்வீசஸ், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஜொமேட்டோ கோல்டு, அதாவது சில ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா 1+1 ஃப்ரீ இல்லைனா இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் வந்து அந்த ஜொமேட்டோ கோல்டு மட்டுமே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் ஒரு விதமான ஒரு ரெவன்யூ சோர்ஸ் தான். ஆனால் அது அந்தளவு அதிகமாக வரல, கிட்டத்தட்ட 3-5% ரெவன்யூ வந்து இந்த ஜொமேட்டோ கோல்டுலேருந்து வருது. பட் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது எப்படின்னா எல்லாமே வெறும் மார்க்கெட்டிங்கில் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஒரு டைவர்சிஃபைடாக இருக்காங்க. அடுத்த ஒன் பார்த்தீங்கன்னா ஒயிட் லேபிள் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒயிட் லேபிள் ஆக்சஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு நிறைய பேர் வந்து உணவு கொடுக்குற உணவகத்தில் வந்து அவங்க பிராண்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான இடத்துக்கு இல்லை அந்த மாதிரியான உணவு பொருட்களுக்கெல்லாம் இவங்க வந்து ஒரு ஒயிட் லேபிள் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஜொமேட்டோ அப்படிங்கிறது ஒரு ரெஜிஸ்டரான ஒரு இடம். ஸோ இப்போ நான் வந்து வீட்டில் கிச்சனில் வந்து ஒரு சின்ன ஸ்கேலில் ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என்னுடைய ஏதாவது ஸ்பெஷலான ஒரு உணவு இருக்குது அப்படின்னா நான் அது அவங்க வந்து எனக்கு வந்து ஒயிட் லேபிள் ஆக்சஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜொமேட்டோ கிளவுட் கிச்சன், நான் வந்து ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டாக தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நான் ஒரு கிச்சன் வச்சு அவங்களுடைய பேசிக் அந்த எஃப்எஸ்எஸ்ஏ அந்த பேசிக் ரூல்ஸ் நான் ஃபாலோ பண்ணாலே நான் வந்து கிச்சனில் சமைச்சு நான் வந்து ஜொமேட்டோ கொடுக்கலாம், ஜொமேட்டோ வந்து ஆன்லைனில் டெலிவரி பண்ணலாம், அதுலேருந்து வர எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ ஏன் வந்து இது வந்து முதல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, இல்லை ஏன் இந்த டைமில் இது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுங்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம், டிமாண்ட் சைட்லேருந்தும் ஒரு காரணம், சப்ளை சைட்லேருந்து ஒரு காரணம்.
ஃபஸ்ட்டு காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சைட்லேருந்து, அதாவது மக்களிடையே அதிகமாக ஃபோன் டெக்னாலஜி, அதுவும் இப்போ கோவிட் காலத்துலேயும் பேண்டமிக்லாம் ஆன்லைன் டெலிவரி ரொம்பவே பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லைனா வந்து ஏர்லி இந்த ப்ரொஃபஷனல்ஸ், பேச்சுலர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ஒரு காமனான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி வெல் அவங்க டெவலப் ஆனாங்க. அது ஒரு முக்கியமான காரணம். ஸோ டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட். ரெண்டாவது சப்ளை சைட்லேருந்து. சரி, ஏன் ரெஸ்டாரண்ட்ஸ் இதுக்கு ஓகேவாக இருக்காங்க, இல்லை ஏன் ரெஸ்டாரண்ட்ஸ் இதில் லிஸ்ட் பண்ணோன்னு பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான காரணம், அவங்களுக்கு காஸ்ட் குறையுது. எப்படி காஸ்ட் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஜென்ரலாக வச்சுருக்கணும் அப்படின்னா என்னுடைய ப்ராஃபிட், என்னோடய ரெவென்யூ எல்லாமே வந்து டிபெண்ட் ஆகுறது எத்தனை பேர் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க, எத்தனை பேர் வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க, டைன் இன் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணியிருக்கு. பட் நான் இந்த மாதிரி ஆன்லைன் டெலிவரி ஆப்பில் நான் அசோசியேஷன் வச்சுருந்தேன்னா, நான் வந்து எனக்கு பீப்புள் வரலைன்னா கூட எனக்கு காஸ்ட் கட்டிங் ஆகும். நான் வெறும் கிச்சன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் கூட, கிச்சன் அண்ட் கிச்சன் லேபரர்ஸ்க்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் கூட என்னோட காஸ்ட் வந்து கட் ஆகும். அதே மாதிரி என்னால் ஒரு ஸ்கேலில் என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்னுடைய ஓவர் ஹெட் காஸ்ட்னு அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி போடுறது, இல்லைனா டேபிள்ஸ் வச்சுருக்கிறது, இல்லை ஜென்ரல் டைனிங்கில் இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ், அந்த பிரச்சனை, அதெல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஆன்லைன் டெலிவரியாக பண்ணலாம். பட் இந்த ஆன்லைன் டெலிவரிங்கிறது நான் இண்டிவிஜுவலாக நான் ஹோட்டலில் பண்ணேன் அப்படின்னா, அதாவது நானே என்னுடைய ஆட்களை போட்டு நான் வந்து டெலிவர் பண்ணேன் அப்படின்னா, நான் அதிகமாக காசு தரணும். இப்போ நான் ஜொமேட்டோ அப்படிங்கிறது ஒரு நல்ல மிடில்மேன், இந்த மாதிரி ஆன்லைன் சர்வீஸ் டெலிவரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது இன்டர்நெட்டும் டெக்னாலஜியும் இருக்கிறதுனால எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால அது வந்து ரொம்பவே சுலபமாக இருக்குது. நான் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஓனராக இருந்தேன்னா, ஸோ அதனால் சப்ளை சைட்லேருந்தும் அவங்களுக்கு ஒரு நல்ல டிமாண்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு சைடும் இருக்கிறதுனால தான் வந்து ஜொமேட்டோவுடைய மாடல் ரொம்ப சிம்பிளான மாடல், ரொம்ப ஒரு மிடில்மேன், அது டெக்னாலஜியை லெவரேஜ் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான மாடலாக ஸ்டார்ட் பண்ணாலும் அதோடைய ரீச்சும் அதோடைய இம்பேக்டும் அவங்க க்ரியேட் பண்ண வேல்யூவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சரி, நம்ம இதெல்லாம் சொன்னாலும் கூட அதுலேயும் சில பிரச்சனைகள், சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம போன மாதம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு ட்ரெண்டிங்காக போன ஒரு இஷ்யூ பார்த்திங்கன்னா, டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஒருத்தங்க ஒரு கஸ்டமருக்கும் ஏற்பட்ட சில பிரச்சனைகள். அது வந்து இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன கருத்து நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சரி இந்த மாதிரி நடக்கும்போது இதை எனேபிள் பண்ணுறது ஈகோ சிஸ்டமில் சில பல இஷ்யூஸ் அண்ட் பிரச்சனைகள் இருக்குது. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மார்க்கெட்டிங் இந்த மாதிரி போகும்போது கொஞ்சம் அக்ரெசிவான மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து லேட்டாக கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபுட் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பிரச்சனை வந்து எல்லாரும் கஸ்டமர்ஸும் சரி, அதே மாதிரி டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸும் சரி, அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் ஓனரும் சரி, எல்லாரும் வந்து ஒரு விதமான எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மொத்த ஈகோ சிஸ்டமில் அவங்களுடைய அவங்களுக்கான என்ன என்னோட காஸ்ட் குறையணும், இல்லை எனக்கு அதிகமாக ப்ராஃபிட் வரணும், இல்லை எல்லாரும் அதே, இல்லைன்னா கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரீயாக ஃபுட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே இருக்கிறதுனால இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் அடிக்கடி வரவும் செய்யுது. அதையும் அவங்க டீல் பண்ண வேண்டியும், வேறு வழி கிடையாது. ஏன்னா பிஸ்னஸில் இதெல்லாம் வரதான் செய்யும். அவங்க அதை எப்படி கரெக்டாக எடுத்து பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஜொமேட்டோவோட ஷார்ட்டான ஒரு பிஸ்னஸ் எப்படி அது டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி. ஸோ வேறு ஏதாவது ஸ்டார்ட் அப், வேறு ஏதாவது யூனிகார்ன் ஸ்டார்ட் அப், இல்லை பெஸ்ட் பிஸ்னஸ் மாடல் பற்றி போடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதே மாதிரி ஒரு குவிஸ் ஒன்று இருக்குது, உங்களுடைய மணி பர்சனாலிட்டி குவிஸ், அதாவது இகான்ஃபினிட்டியில் வந்து உங்களுடைய மணி பர்சனாலிட்டி என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குவிஸை உடனே எடுங்க. நீங்கள் என்ன பர்சனாலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.